வணக்கம். வாழ்வும் ஆரோக்கியமாக. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து வல்லாரை சட்னி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், வல்லாரை சின்ன தட்டு ஒன்று, தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் போட்ட போதுங்க, எலுமிச்சைப்பழம், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. இப்போ வல்லாரை இன்னும் சில மூலிகைகளை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். வல்லாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், ஞாபக சக்தி அதிகரிக்கும் தன்மை கொண்டது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மூலிகை இனத்தை சார்ந்தது. வல்லாரை கீரனும் பட் இது ஒரு மூலிகை. ஆக்சுவலாக வந்து இது வல்லாரை, தூதுவளை, முடக்கத்தான், கீழநல்லை, ஸோ இந்த மாதிரி மூலிகையெல்லாம் போட்டு நம்ம தேங்காவை ஆட் பண்ணி லெமன் பொட்டுக்கடலாம் சேர்த்து பண்ணும்போது ஸோ அதனுடைய தன்மை வந்து அப்படியே தான் இருக்கும். அதுவும் மறப்போறதில்ல. நம்ம ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இதில் வந்து ஒரு சூப்போ இல்லை வேறு ஏதோ கஷாயமோ அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேன். பெரியவங்களுக்கும் அது ஏதோ ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சட்னியில் பண்ணும்போது தேங்காவை அதிகமாக சேர்க்குறவங்களா அப்போ வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ வல்லாரை சட்னியும் கொடுக்க வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இட்லி தோசை வந்து வச்சு குழந்தைங்களுக்கு சட்னி வச்சு கொடுக்குறீங்க, இல்லை சிறுதானியத்தில் இட்லி தோசைலாம் பண்ணுறோம், இப்போ புதுசாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரே சட்னி அப்படி இருக்கிறதோட தேங்காய் சட்னி, ஒயிட்டு, இப்போ வந்து கேரட் சட்னி, ஸோ இந்த மாதிரி க்ரீன், ஒயிட், ஆரஞ்சு, க்ரீன் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வைக்கும்போது அது கலர் தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே என்ன பொருளை போட்டிருக்கோன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போங்க. ஸோ வல்லாரை வந்து ஆக்சுவலாக வல்லாரை ஸோ அலசி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கிறோம். ஸோ இதில் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பொட்டுக்கடலை சும்மா அந்த திக்னஸ்க்காக ஒரு ஸ்பூன், எலுமிச்சைப்பழம் சும்மா ஒரு 1 drop, பச்சை மிளகு ஒன்று, இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, உப்பு தேவையான அளவு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சட்னிக்கெலாம் எதுக்கு நம்ம லெமன் சேர்த்துக்கிறோம், புளி சேர்க்கறதுன்னா துவையல் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். சட்னி பண்ணும்போது லெமன் சேர்த்துட்டா டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல. தண்ணி ஊற்றி போய் இதை அரைச்சிக்க போகிறோம். வல்லாரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இந்த பவுலில் மாற்றப்படும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னி அரைக்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க, அந்த பதம் கரெக்டாக வச்சிங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கிடைக்கிற எல்லா தானிய சாரி எல்லா மூலிகைகளையும் வச்சு நீங்கள் இதை செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ துவையல் பண்ணுறதோட இந்த மாதிரி
ஆக்சுவலாக மார்னிங் டிஃபன் சாப்பிட்றோம்னா சாப்பிடும்போது ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம். ஸோ நைட்டில் ஏதாச்சும் டிஃபன் சாப்பிடும்போது ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் மேக்ஸிமம் 2 hours கூட சாப்பிடுங்க சரிங்களா. ஸோ துவையலங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக பண்ணுறது. ஸோ அது கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லும் போதே ஸோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு. எந்த ஒரு பொருள் சீக்கிரமாக கெட்டு போதும் அது உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஸோ ரொம்ப நாளாக கெடாமல் இருக்குது அப்படின்னா உடம்புக்கு கெடுதலானது. ஸோ நாம் வல்லாரை சட்னி ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணியிருக்கோம்.